ஹலோ மக்களே வெல்கம் டெஸ்பி சின்ஃபேல் யூடியூப் சேனல் நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஓடி டில ரிலீஸ் ஆன வாட்ச் அப்படிங்கிற தமிழ் படத்தோட ரிவியூ தான் பார்க்க போறீங்க இந்த படத்துல கிரிஷ் மேத்யூ வர்கீஸ் இவங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் விஜய் அசோகன் இப்போ இந்த படத்தோட ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப மூவிக்குள்ள போகலாம் படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹீரோ முதல் சீன்லேயே ஒரு ஆபத்துல இருக்காரு அது எதனால அந்த ஆபத்துல இருக்காரு என்ன நடந்தது அப்படின்னு பேக் ட்ராக் பண்ணி பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க ஹீரோ ஒரு கார்ட்டூனிஸ்ட்டாக இருக்காரு நாவல்ஸும் எழுதுறாரு அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு கூட அசிஸ்டன்டாவே இருக்காங்க ஒரு நாள் ஒரு கிளைண்ட் கிட்ட ஏதோ ஒரு வீடியோ டெலிவரி பண்ணும் அப்படின்னு கார்ல போகும்போது ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர்கிட்ட லிஃப்ட் கேட்கறாங்க லிஃப்ட் கேட்டு போற வழியில அந்த ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மாஃபியா ஸ்கேமே நடக்குது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பல டீடைல்ஸ் சொல்லுறாங்க அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்த்து வச்சிருக்காரு இந்த டீடைல்ஸ்லாம் எல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியல பட் ஆனா சொல்லும் போல தோணுது அப்படின்னு அந்த கேரக்டர் சொல்லுது சோ சொல்லிட்டு பாதி வழியில அந்த கேரக்டர் இறங்கிடுறாங்க இறங்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஆள் திடீர்னு காணாம போயிடறாங்க ஆனா அவரோட ஃபைல் மட்டும் அந்த கார்ல இருக்குது சோ அந்த ஃபைல் எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் போலீஸ் கிட்ட சொல்லணும் ஏன்னா ஹீரோக்கு போலீஸ் ஆகணும்

த்ரில்லர் ஜானர் இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம் மொதல் பாசிட்டிவாக தோன்றது இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் பிளைண்ட்னஸ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து அதுக்கு முன்னாடி நிறைய சீன்ஸ் வரும் எப்படிலாம் கனெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற காட்டுவாங்க அதெல்லாமே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது அதே மாதிரி இந்த டிசீஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு பிடிச்சவங்களும் ரொம்ப அதிகமாக நீங்கள் பார்த்து பயப்படுறவங்க ஃபேஸும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லுவார் ஸோ அதை கிளைமேக்ஸில் ஒரு பாட்டாக வச்சிருப்பாங்க அதுவும் கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருந்தது இது மட்டும் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் மற்றது எல்லாமே நெகட்டிவ் சைடில் தான் வருது முதல் நெகட்டிவாக தோன்றது இந்த பாடம் ஒரு அதர பழசான ஸ்டோரி தான் இந்த மாதிரி நிறைய நம்ம படங்கள் பார்த்துருக்கோம் ட்விஸ்ட் ஒன்று வைக்கணும் அப்படி சொல்லி கடைசினு வந்துருப்பாங்க அது நமக்கு ரொம்ப எவிடன்டாவே முன்னாடியே தெரிஞ்சதுரும் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு சோ அதுவும் பெருசா சுவாரஸ்யமா இல்லை அதே மாதிரி பாத்தீங்கனா படம் முழுக்க பாத்தீங்கனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃபீல் தான் கொடுக்குமே தவிர ஒரு ஃபீச்சர் フィルムமா நமக்கு பாக்கும்போது துணவே தோணாது அது ஏன் அப்படின்னா டெக்னிக்கலா பெருசா அந்த படம் ஸ்ட்ராங்கா இல்ல सिनेமட்டோகிராபியா இருக்கட்டும் எடிட்டிங்கா இருக்கட்டும் பிஜிஎம்ஆ இருக்கட்டும் எதுவுமே இந்த படத்துல சட்டிஸ்ஃபாக்ஷனா இல்ல ஸ்கிரீன் பிளேயும் உங்களுக்கு சரியா இல்லாதனால நிறைய இடங்கள்ல ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணது தேவையில்லாத நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க ஆனா அது எதுக்குமே ஒரு கனெக்டே இருக்காது கடைசி வேற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க ஒத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் எடுத்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் ஸ்டோரியிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டரான வாட்சாக இருந்திருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பில அவரேஜான மூவி தான் இந்த படம் மிஸ்ட்ரி மூவிஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பை